ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சாலையில் மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டி தமிழக அரசிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து நிதி ஒதுக்கீடு செய்து நடைபெற்ற பணிகள் நிறைவு பெற்றது. இதனையடுத்து மின் விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் திறந்து வைத்தார். இதனால் அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். திருமண ஆசையை காட்டி பெண்களை ஏமாற்றியதுடன் 9 கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவர் வெளிநாட்டில் மருத்துவராக இருப்பதாக கூறி 9 பெண்களை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியுள்ளார். திருச்சி லால்குடியைச் சேர்ந்த பெண் அளித்த புகாரின் பேரில் சென்னை போலீசார் சக்கரவர்த்தியை கைது செய்து அவரை சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அபராத தொகையை மோசடி செய்த போக்குவரத்து காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாயல்குடி காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பணிபுரியும் ரஞ்சித்குமார் வாகன ஓட்டிகளிடம் வசூல் செய்த 11 லட்சத்தை நீதிமன்றத்தில் செலுத்தாமல் போலி ரசீதுகள் மூலம் மோசடி செய்துள்ளார். இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த பர்கூர் மலையில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்தனர். அவர்களிடமிருந்து 25,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு அதிக முறை இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கடந்த ஆண்டு மட்டும் 300 இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் 13,803 யூனிட் ரத்தம் சேகரிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 19 துணை ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் வருவாய் கோட்டாட்சியர் சத்யநாராயணன், விருதுநகர் முன்னாள் உதவி ஆணையர் செல்வகுமார், ஈரோடு உதவி ஆணையர் சேகர் உள்ளிட்ட 19 துணை ஆட்சியர்கள் நிர்வாக காரணங்களுக்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான புதிய பணிகளை ஒதுக்கீடு செய்து கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களை பணியிட மாற்றம் செய்து காவல்துறை இயக்குநர் டி கே ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வேதரத்தினம், ராமநாதபுரம் கடலோர காவல்படை கூடுதல் கண்காணிப்பாளர் இளங்கோ உள்ளிட்ட 17 காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.